முடியுமா? சொல்ல முடியுமா? கேட்கிறேன். ஹல்லேலூயா. அது சொல்றதுக்கு தான் கர்த்தருக்குள்ள நம்ம ஸ்திரப்பட வேணும். எங்க இது இவ்வளவுதான் ஸ்தோத்திரம். நம்மளை குறித்து மற்றவர்களுக்கு தெரியணும். என்ன தெரியணும்னா, இவர்கள் கர்த்தருடையவர்கள் அப்படின்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சு போயிருச்சுன்னா, நீங்க தெரியப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க அநேக தொல்லையிலிருந்து விடுதலாயிருவீங்க. அது எப்படின்னு கேட்கறீங்க. எல்லாத்துக்குமே கூட மாட்டாங்க உங்களை, இல்லைன்னா எல்லாத்துக்குமே நம்மள கூட்டு போயிட்டே இருப்பான். நீங்க ஐடென்டிட்டி, கர்த்தருடைய ஐடென்டிட்டி, நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன் நீங்க காட்டாத வரைக்கும் நீங்க பங்காளி. எல்லாருக்குமே பங்காளி. நீங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தொங்காளி ஆயிருவீங்க நீங்க. அப்புறம் பக்கத்துலயே என்ன செய்ய மாட்டான், அவனா சாமியாரு, அல்லேலூயா சாமியாருன்ட்டு விட்டுருவான். நமக்கு தொல்லையே இல்லை பாருங்க, பேசாம கோயிலுக்கு வந்துடலாம். கத்துக்கணும் சிலது. இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் நீங்க எப்படியாவது நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் காட்டி ஆகணுங்க. இது ஏன் இந்த வார்த்தை வருதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்க ரகசியமா வந்திருப்பீங்களோ என்னமோ. உங்களுக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை இன்னைக்கு இல்லைன்னாலும் ஒரு நாள் உலகத்துக்கு, பாவ உலகத்துக்கு டாட்டா காட்டியே ஆகணும். அநீதி உலகத்துக்கு டாட்டா காட்டியாகணும். காட்டல்ல நமக்கு, நம்மோட கூட பக்கத்துல இருக்கவன் டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருப்பான் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள், ஆனால் சூனர் த பெட்டர். எவ்வளவு சீக்கிரம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம வெளியில காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் மகிமைப்படுவார். ரைட், அதான் ரூட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். கலாத்திய கொலோசியர் 2:5-6, கொலோசியர் 2:5-6. இன்னும் கொஞ்ச நேரத்துல வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் இதை சரீரத்தின்படி நான் கண்டினியூ பண்ணுவேன். பிரைஸ் காட். கொலோசியர் 2:5-6. சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும், ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும், கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும். உறுதி ஹைலைட் பண்ணுங்க. உறுதி, அதை பிளாக் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். அது என்னதான் உறுதி? எல்லாரும் சொல்லுங்க, உறுதி. ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. யார் மேல உறுதியா இருக்கிறாரு? கிறிஸ்துவின் மேல உறுதியா இருக்கிறாரு. அவர் கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாரு தலைவரு. அவர் என்ன செய்ய முடியாது? அவரை அசைக்க முடியாது. டே, அவர் பக்கத்திலேயே போகாத. நம்ம ஒரு நாளும் ஜெயிச்சுக்க மாட்டோம். பயங்கரமான ஆளு. ஆமா, நம்மளை ஒன்னும் பாதிக்க கூடாது, நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியே அப்படியே அவள் இப்படிதான் இருப்பாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்படியே இருப்பீள். புரியுதா உங்களுக்கு? நீ உறுதி வேணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னா, ஒரு பரிசுத்தவான் நம்முடைய உறுதியை பார்த்து பரிசுத்தவான்கள் சந்தோஷப்படணும். என்ன நடந்தாலும் வந்தாலும் ஸ்தோத்திரம், நன்றி அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அமேன். ஹல்லேலூயா. அமேன். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. சொல்ல முடியுமா? யார் கைவிட்டால் எல்லாம்.
நமக்கு பலன் தருகிறார். ஆமென். என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா, பேசுகிறத நிறுத்த பழகிட்டோம்னாலே நமக்குள்ள தேவ பக்தி ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம பேசி பேசி தேவனுடைய கிருபையை இழந்துடுறோம். God's grace is abundant. கர்த்தர் தம்முடைய கிருபை தருகிறார். நம்முடைய குமுறல் சஞ்சலம் குழப்பத்தின் மத்தியில வேண்டாத வார்த்தைகளை பேசி மற்றவர்களை தாக்கி அதெல்லாம் செய்யறதுனால என்ன ஆயிருதுன்னா, தேவனுடைய கிருபை நம்மளை கிரியே செய்ய முடியாமல் போகிறது. அன்புள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத கிருபையை தந்திருக்கிறார். இந்த கிருபையில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய கிருபை நம்மை தேற்றும். கைவிட்டப்பட்ட நேரங்களில் நம்மை அவருடைய கிருபை தான் நம்மை தாங்கும். ஹல்லேலூயா. நமக்கு ரகசியம் புரியல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிருபையை பற்றி கொண்டிருக்கிறதுக்கு பதிலாக பொய்யான மாயையை பற்றி கொண்டு கிருபையை போக்கடிக்கிறோம். எங்க இருக்கு? காலையில வாசித்திருக்கிறோம், யோனா 2 அதிகாரம். தம்பி அதை கொடுங்க. கொடுத்துட்டீங்களா? 8. யோனா 2:8 என்ன சொல்ல, எல்லாரும் வாசித்துருவோமா? இங்க பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவன் அவன் எதை பிடிச்சுக்கிறான்? ஆமா, அவன் அதுல உறுதியா இருக்கிறான். பொய்யான மாயையில உறுதியா இருக்கான். நம்ம எதுல உறுதியா இருக்கணும்? கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். இவன் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யாரோ என்னமோ சொன்னான்னு சொல்லி அதை மெடிடேட் பண்றாயா ராத்திரம் பகலுமா? சோத்திரம் இப்படி பண்ணிருக்கீங்களா? தைரியம் இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். தில் இருந்தா யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லி மெடிடேட் பண்ண ஆளுகள்லாம் கை தூக்குங்க. சும்மா இருங்க ஐயா, நான் 2 கையும் தூக்கிட்டேன். நானே கை தூக்குறேன், அப்புறம் நீங்க கை தூக்கலாம். அப்புறம் என்ன பிரைஸ்லாம் சொல்லி, இத்தனை பேர் பண்ணிருக்கீங்களா? யாரோ என்னமோ சொல்லிவிட்டான். நொந்தே போயிட்டீங்க. ஒருத்தர் ஒரு சகோதரன் சொல்ல, நொந்தே அரசு ஊழியர் நொந்து போயிட்டார். அந்த மாயை என்ன செஞ்சிட்டோம்? அது மாயை தானே. ஸ்தோத்திரம். ஏப்பா நீ எல்லாம் கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லியிருப்பான். போச்சு, ஆத்தோட அப்படியே கவுந்து, நான் தான் கிறிஸ்தவனா, பிரைஸ்டோருக்கு போறேனா, அப்படி இப்படின்ட்டு கலாட்டாயி சின்ன மேட்டரா இருக்கும். மாயை. ஒரு சிலருடைய இருதயங்கள் இந்த மாயையே பார்க்குது ஒழிய கிருபை தருகிற தேவனை பார்க்க மறந்துட்டீங்க. மறந்துட்டோம். இன்னைக்கு என்ன செய்யும்? மாயைய மறந்துடுவோம், கிருபை தருகிற தேவனை பார்ப்போம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகள் அளவில்லாதவைகள், நாள்தோறும் புதுசுல சொல்லுது. ஆமென். உங்களுக்கு ஒரு 10,000 வசனங்கள் இன்னைக்கு சரமாரியா நான் சொல்றதுக்கு பதிலா தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆவியானோர் பேச நான் விட்டுட்டேன்னா எனக்கு அது பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். அப்போ மாயையை பற்றி கொள்ளுகிறார்கள். ஒரு மாயை. சில நேரங்களில் நமக்கு இருக்கிற ஆஸ்திகளோ பணங்களோ அல்லது நண்பர்களோ அல்லது வேலை 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 வேலைன்னு சொல்றேன், அதுவும் ஒரு மாயை தான். தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்காம வேலைகளுக்கும் மக்களுக்கும் பொருள்களுக்கும் அதுல நம்ம கொடுத்து அதிகமா கொடுத்து நேரத்தை வீணாக்குனா அதுவும் ஒரு மாயை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி சில பாசங்கள், உறவுகள் சில நேரங்கள்ல மாயையாய் மாறுகிறது. அல்லேலூயா. அதுவும் மாயையா இருக்கு. நம்ம ரொம்ப பாசமா போவோம், நேசம் பாசம் எல்லாம் போவோம். அந்த பக்கத்துல இருந்து வேஷம் தான் வருது. அந்த பக்கத்துல இருந்து வர்றது என்ன? வேஷம் தான் வருது. நம்ம பாசம் கீசம் பாசி மாதிரி கொட்டி விழுந்து அது மேல காலை வச்சு எல்லாம் பண்றோம். அங்க இருந்து வேஷம் தான் வரும்போது ஊர் இருதை அப்படியே நொறுங்குதே. நொறுங்கியிருக்கா உங்களுக்கு? நொறுங்கியிருக்கு.
அப்ப அதுவும் ஒரு மாயை தானே, அதுவும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுல இருந்து சீக்கிரம் வெளிவாங்க, சீக்கிரம் வெளியில வாங்க. தேவன் கிருபையை அதிகப்படுத்தணும்னு விரும்புகிறார். ஐயோ ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், ரொம்ப அதிகப்படுத்தணும்னு. இந்த நாட்கள் வர வர இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறபட்டினாலே கிருபையின் மேல் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். நேரத்தை வீணாக்காதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. கொஞ்ச நேரம் கிடைச்சா உண்மையுள்ள தேவனை நோக்கி பாருங்க. மனுஷன் பேசத்தான் செய்வான், சோத்திரம், மனுஷன் பேசத்தான் செய்வான், ஏமாற்றங்கள் வரத்தான் செய்யும். ஆனா பொய்யான மாயை நம்ம இனி பற்றி கொண்டிருக்க அவசியம் நமக்கு இல்லை, வேண்டாம். மெய் தெய்வமாகி இயேசுவை பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவது. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்வார். இந்த சபை எதனால கட்டப்படணும்? வசனத்தினாலே, தேவ கிருபையில பலப்படணும். வசனத்தினால கட்டப்படணும், அஸ்திபாரம் அதுதான். பலப்படுகிறது தேவ கிருபை, கிருபை தான் சாந்து மாதிரி. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்ததுன்னு ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல சபைகளை குறித்து பார்க்கிறோம். விசுவாசிகள் எல்லார் மேலும் என்ன இருந்ததாம்? அந்த விசுவாசி வேற, இந்த விசுவாசி வேறையா, நம்ம வேறையா? இல்லையே. அப்ப நம்மேலும் பூரண கிருபையை தானே கர்த்தர் தருகிறார், தேவனுடைய சபை அல்லவோ? ஹல்லேலூயா. சரி, என்று நான் உங்களை குறித்து பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை என்ன செய்கிறார்களாம்? போக்கடிக்கிறார்கள் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவன் சொல்லுகிறான், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு. சத்தத்தோடு அப்பனா என்ன அர்த்தம்? மாயை பற்றி கொள்ளாமல் இருக்கணும்னா துதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீ முட்டாள், நீ உருப்படவே மாட்டே அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போனான் வச்சுக்கோங்க. பால்காரன் காலையில பால்காரர் வந்து பால் போட்டு இந்த ஆளு உருப்பிட மாட்டார் இந்த வீட்டுக்காரர் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா, நான் உருப்பிட மாட்டேன்னு சொன்னதுக்கா ஸ்தோத்திரம் சொல்லிருக்கீங்களா எப்பயாவது? அப்படி நீ வழங்காம போயிருடா அப்படின்னு வச்சுங்களேன். நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மளை பார்த்து அப்பா அம்மார்கள் அப்படித்தான் சொல்றாங்களா, படிக்க மாட்டேன், நீ உருப்பிடுவேன்னு சொல்லலாம், உருப்பிடாம போவேன்னு சொல்லலாம். சொல்லியிருக்காங்களா உங்க அப்பா அம்மா? இங்கேதான் இருக்காங்க, பயப்படுறானுங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் எங்க அப்பா சொன்னதை சொல்றேன், அன்பு செல்ல பிள்ளைகளை சோத்திரம். என்ன சந்தோஷம், ஒரு மாதிரி பாக்குறேன். இரு, நீ எங்க அப்பா என்ன பார்த்து சொன்னாரு, நீ ஹோட்டல்ல கப்பு கழுவி பழப்படாரு, எச்சு கப்பு எல்லாம் கழுவி. எங்க அப்பா நல்லவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு சொன்னதை அப்படி ஞாபகத்துல வச்சிருக்கேன், மனுஷன்ல வச்சிருக்கேன். எச்சு கப்பு கழுவ வச்சாரு தேவன் என்னைய. ஆமா, எச்சு கப்ப ஒரு நாள் தொட்டதே கிடையாது. அவங்க ஆத்திரத்துல சொல்லிட்டாங்க, பெரியவங்க விட்டுருங்க, அவ்வளவுதான். எங்க அப்பா பெரியவங்க, விட்டுருங்க. அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க ஆத்திரத்துல, என் மேல படிக்கணுங்கிற ஆத்திரத்துல சொன்னாங்களா, இல்லைன்னா உண்மையாவே எச்சு கப்போ கழுவணும்னு விரும்பி சொன்னாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. அதெல்லாம் கேட்காதீங்க, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க மறந்துருப்பாங்க, நான் ஒன்றும் சொல்லவே இல்லைன்றாங்க, பெரிய பிரச்சனைக்குள்ளாயிரும், விட்டுருங்க. இன்னைக்கு நீ யார் எச்சு கப்போ கழுவன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு அந்த பையன்தான் அவங்களை கடைசி நாட்டில் வச்சு மன நிறைவோடு நிம்மதியோடு பார்த்துட்டு இருக்கலாம். ரொம்ப சமாதானமாக சொல்லலாம், நீ வந்தாலே எங்களுக்கு நல்லா இருக்கடாங்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிற நீ. தேவன் தலையெழுத்துன்னு சொல்றான்ல, தேவன் அதை மாற்றுவார், அதை மாற்றுவார். சிலர் விதிங்கிறான், விதியை கொண்ட வீதியில் போடுவார், அவர் மாற்றி விடுவார். விதியும் தலையெழுத்துன்னு சொல்லி உலகத்து ஜனங்கள் சமாளிஃபிகேஷன் சமாளிச்சுட்டு தான் போறாங்க. அதல்ல, தேவனுக்கு முன்பாக இது இல்லவே இல்லை. வசனத்தின்படி நடந்தால் ஆசீர்வாதமோ உண்டு. போதும், நீ வாளாகாமல் என்ன செய்வாய், நீ தலையாக, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கப்பு கழுவி பிழப்படான்னா நம்ம திருப்பி என்ன பதில் சொல்லணும்? அப்பாட்ட நீங்க மூஞ்சில சொல்லிடாதீங்க, கோவப்படுவாரு. கத்துடைய காரணம் பெரியவனாக்கும் அப்படின்னா பலாரம் விட்டுருவாரு. நீ கொஞ்சம் தூரமா அடுத்த ரூமுக்கு போய், அடுத்த ரூமுக்கு போய், கர்த்தாவே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்னு சொல்லுங்க, ரகசியமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அது பெரியவன் ஆக்கும் போது உங்க அப்பா இப்படிதான் பாப்பாரு, எங்க போயிட்டானே. ஆனா சந்தோஷப்படுவாங்க பேரண்ட்ஸ், சபிக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, ஆனா நம்ம உயரும் போது சந்தோஷப்படுறது நம்முடைய தாய் தகப்பன்.
கடைசி நாட்கள்ல வச்சுக்கிறேன், இருங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாது. நான் உயர போறேன், வசந்த பிறகு உங்களுக்கு இருக்கு வேட்டு, என்கிட்ட தானே வரப்போறிய சப்பாத்திக்கு, அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா பராமரிக்க வேணும். தேவன் பாருங்க, பாருங்க ஒரு ரகசியத்தை சொல்றேன். வாலிப பிள்ளைங்க நீங்க இருக்கிறீங்க, ஹலேலூயா. உங்களுக்கு பெரியவங்களுக்கு ஒருவேளை அப்பா அம்மா இன்னும் உயிரோடு இருப்பாங்க, அவங்களுக்கும் சொல்றேன், எனக்கும் சொல்லிக்கிறேன். தாய் தகப்பனை கடைசி நாட்களில் கணம் பண்ணி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கடைசி வரைக்கும் தாங்குகிறவர்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாயிருப்பார்கள். நீதிமான்கள், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒருவேளை உங்களுக்கு 50 வயசு இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு 70 வயசு இருக்கலாம், அல்ல 80 வயசு இருக்கலாம், அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நீங்க அவங்கள கடைசி நாட்கள்ல முழு மனசோட அவங்களுக்கு வேலை செய்யுங்க. கொஞ்சம் வயசாக ஆக சின்ன பிள்ளைகள் மாதிரிதான் இருப்பாங்க அவங்க, என்ன செய்ய, தாறுமாறா பேசுவாங்க. சில நேரங்களில் நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும், என்ன அப்பாவே என்ன இப்படி பேசுறாங்க. அவங்க சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுறாங்க, அவங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க, லைஃப்ல எல்லாம் தொங்கி போச்சு, தோய்ந்து போச்சு, இனி வாழக்கூடியதுதான் ஸ்ட்ரென்த் இல்லை. பாட்டு சத்தம் கேட்டா பிடிக்காது, நாய் குலைக்கிற சத்தம் கேட்டா பிடிக்காது, என்ன சொல்றீங்க, யாரை கண்டாலும் பிடிக்காது, சொந்த பையனை கண்டாலே பிடிக்காது. இன்னும் ஒரு ஸ்டேஜ் ஆச்சுன்னா பேர பிள்ளைகளை கண்டாலே செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது, வயசாயிடுச்சு. பொறுமை வேணும். கண்ணை மூடுற வரைக்கும் தாய் தகப்பன் கணம் பண்ணுங்க, தாயை வச்சு பாருங்க, தகப்பனை வச்சு பார்த்துக்குங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. தேவன் உங்களை நீதிமான்கள்ங்கிற பட்டியலில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சில ஆலோசனைகள் ஏன் சபையில் இப்படி ஸ்லோவாக சில நேரங்களில் ஸ்லோ டவுன் பண்ணிடுறாருன்னு எனக்கே புரியல. சில நேரங்களில் பயங்கர ஃபாஸ்ட்டாக கர்த்தர் பேசுகிறத பார்த்துருக்குறோம். சில நேரங்களில் கூட்டு வச்சு உட்கார வச்சு 50-50 பேரை உட்கார வச்சு ஜாலியாக பொறுமையாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது போல தேவன் சில நேரங்களில் பேசுகிறார். நாம் நீதியின் மேல் நீதி அடை வேண்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே யாருக்காவது தாயும் தகப்பன் மேல ஒரு கசப்பு இருக்குமானால், அடுத்த ஆகஸ்ட் முதல் சண்டே கம்யூனியன் எடுக்கிறதுக்கு உள்ளால அப்பா அம்மாட்ட போய் உப்புரவாயிட்டு அவளை கணம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை நீதிமான்களாக்கும். விசிட் பண்ணணும். Glory to God. Hallelujah. இது ஏன் இந்த டீச்சிங் இது குறுக்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. கிருபை உண்டாகும், அவர்கள் மேல் தேவன் கிருபையை அருளுவார். எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? Hallelujah. நம்முடைய தாய் தகப்பனை கணம் பண்ணும் பொழுது தேவன் நமக்கு கிருபை தருகிறார். அவனுடைய உயர்வை ஒருவனும் தடை பண்ண முடியாது. அவனுடைய உயர்வு இந்த உலகத்துல பயங்கரமா ஃபாஸ்டா போகும். கண்ணை மூடி கண்ணை திறக்கல அங்க இருப்பான். என்னடா நம்ம ஸ்லோவா போறான்னு நினைச்சேன் அப்படின்னு சிலர் எதிர்பார்ப்பாங்க. நம்மளுடைய வளர்வான் அப்படின்னு சிலர் எதிர்பார்த்தாங்க. நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமோ அவ்வளவுதான் பெருசா வளர்ந்துருக்க முடியும், பீத்திக்காதப்பா அப்படிமா. இப்படி எண்ணம் கொள்ளுகிறவங்க எல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளால இவன் துரும்பா இருப்பான். அவன் பார்த்தா வானத்துக்கு பக்கத்துல போய் நிப்பான், என்னடாக்கா இவ்வளவு ஷார்ட்டா போயிட்டான். தேவன் உயர்த்துவார். அவருடைய கிருபை நம்மை என்ன செய்யும், உயர்த்தும். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு ஆவியானவர் ஒரு ஒரு நோக்கத்தோடு அதை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு அதை தருகிறார். அப்படியே பிடிச்சுக்கொள்வோம். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு என்ன செய்வேனாம், என்ன பலியிடுவேன், உதடுகளின் காளைகளை நான் என்ன செய்வேன், நான் பலியிடுவேன் என்று சொன்னான். இவங்க உதடுகளின் காளைன்னு இல்லை, புதிய ஏற்பாட்டில் உதடுகளின் காளை. ஸ்தோத்திரங்கள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்கள், தேவனுக்கு நன்றி, ஆண்டவரை கனப்படுத்துகிற வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், பலமுள்ள வார்த்தைகள், பலமான நன்மையான காரியங்களை தேவனுக்கு நான் என்ன செய்வேன், பலியிடுவேன். பிறகு நான் பண்ணின பொருத்தனையை, அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டா துதிக்கிறது, பலியிடுகிறது, மூணாவது ஸ்டெப் பொருத்தனை வேற பண்றது. ஸ்தோத்திரம் பொருத்தனை பண்ணினான், செலுத்துவேன், ரட்சிப்பு
கர்த்தருடையது. அப்போ தேவனுடைய வல்லமையில் சார்ந்து கொள்ளுகிறான். யார் மேல டிபெண்ட் ஆகணும்? அப்பாவுடைய சொத்துல இல்ல, தாத்தாவுடைய சொத்துல இல்ல, மாமா என்னமோ தருவாருன்ட்டு அல்ல, இங்கேருந்து எனக்கு சகாயம் வரும்னு அல்ல, எங்கேருந்து வந்தாலும் வராட்டினாலும் உன்னதத்திலிருந்து நமக்கு சகாயம் வரும். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உள்ளே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால், உம்மையே நம்பி உள்ளேனே ஏசையா, நம்பி உள்ளேனே. ஒரு பாட்டு இருக்கு, பாட்டு இருக்கு, அதெல்லாம் பாடிட்டே போலாம். ஹல்லேலூயா. உம்மையே நம்பி உள் நல்ல ஸ்கேல் நீங்க கொடுங்க, நான் பிறகு பாடுறேன். ஹல்லேலூயா. தனிமையா இருக்கும்போது பாடுனது. உம்மையே நம்பி உள்ளேனே வந்துச்சு. தனிமையா இருக்கும்போது பாடி பாருங்க. ஹல்லேலூயா. உம்மையே நம்பி உள்ளேனே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளேனே. கொஞ்சம் விசுவாசமா நீங்க பாடலாமா? கண்ண மூடி. ஆமென். உம்மையே நம்பி உள்ளேனே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளேனே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாங்க என்ன செய்யறோம்? அடுத்து என்ன செய்யறோம்? ரட்சிப்பு தேவனுடையது, கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டான். இந்த சொன்ன பிறகு அடுத்து வந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, யோனா 2:8-9 பாத்தீங்கன்னாக்க, அடுத்த ஒன்ன பாத்தீங்கன்னா, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், மீனுக்கு கட்டளையிட்டார், சிறையிருப்பு மாறினது. ஹல்லேலூயா. என் பிரசங்க எங்கேயோ போயிருச்சு. இப்போ சிறையிருப்பு என்ன செஞ்சிருச்சான்? மாறினது. மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் உட்காந்துக்கிட்டு அந்த ஆசிட் என்வாயர்மெண்ட்டுக்குள்ள உட்காந்துட்டு அரிச்சிருக்கும். அப்படின்னு குரங்கு மாதிரி என்ன செஞ்சிருப்பான்? அப்படி அரிக்குது மீன் வயிற்றுக்குள்ள. என்ன இருக்கு? போய் நீங்களாம் பார்த்துட்டா வந்தீங்க, அதுக்குள்ள கொல கொல கொலான்னு என்ன இருக்கோ கழுதாச்சு. அது என்னத்தை தின்னு தொலைச்சுதோ? ஆ, ஆசிட் மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம வயிற்றுக்குள்ள அதுதானே இருக்கு. போடுறீங்களா பரோட்டா குருமா? என்ன ஆகுது அது? பரோட்டா குருமா அந்த ஆசிட்ல புல் பூந்து பீஸ் பீஸ் ஆயிருது, அவ்வளவுதான். இப்போ அது போல இவன் பீஸ் பீஸ் ஆயிருக்கணும். பரோட்டா பீஸ் பீஸ் ஆகுது, யோனா பீஸ்ஃபுல்லா இருக்கிறாரு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறாரு. பீஸ் பீஸ் ஆகல, தேவ கரம் அவன் அப்படியே மூடிட்டு அந்த ஆசிட் எல்லாம் தாக்காதபடிக்கு சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட கர்த்தருடைய கரம் தான் ஆசிட் தாக்காதபடிக்கு யோனாவை என்ன செஞ்சிருச்சு? ஒரு கவரிங் கோட்டிங் மாதிரி கொடுத்து வச்சிருச்சு. அவர் சும்மா பேசாமல் இருக்கிறார். ஆனாலும் சிறையிருப்பு. போக முடியுதா? ஒரு மாலுக்கு போக முடியுதா? ஒரு கடையை பார்க்க முடியுதா? ஒரு ஹோட்டலுக்கு போக முடியுதா? 3 நாள் ஐயோ செத்தான் அன்னைக்கு, அத்தோட முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். இது முன்னாலேயே ஒழுங்காக இருந்திருந்தேன்னா ஐயா ஏன் இந்த உபவாசத்துக்குள்ளே வந்திருக்கணும்? அனாவசியம். அவனை போட்டு ஆண்டவர் அங்கே புடமிட்டார். சிலரை புடமிடுறதுக்கு ஆண்டவர் ஒரு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். என்னென்ன இடம்னு நான் சொல்ல மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் புடமிடுவார். ஒரு யோசேப்பை சிறைச்சாலையிலே தேவன் புடமிட்டாராம். சிறைச்சாலையிலே அவனுடைய ஆத்மா இரும்பினுக்குள் அடைபட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். அதுல இருந்து ஒரு சிறையிருப்பு. பிரைஸ் தி லார்ட். இவனை புடமிடுகிறார். 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்து புடமிடுகிறார். ஸ்தோத்திரம். நல்ல வேலை ஒரு பெரிய மீனாய் போச்சு, ஒரு நாயா இல்லை அது. ஹல்லேலூயா. பரவாயில்ல. அப்போ அவனுக்குள்ள இந்த வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஒரு புத்தி தெளியுது அவனுக்கு. ரட்சிப்பு தேவனுடையது. அங்கேருந்து பெருசா பாட்டு பாடுறான். நீ என்னைக்கு அந்த வார்த்தை சொன்னியோ, நீ என்னைக்கு துதிக்க ஆரம்பிச்சியோ, ஹல்லேலூயா, உன் சங்கடங்களை குறித்து பேசுறது நிறுத்தி போட்டுட்டு என்னைக்கு தேவனே ஸ்தோத்திரம்னு சொன்னியோ, என்னைக்கு ஆண்டவரே நான் நம்புகிறேன் உண்மையே நம்பியிருக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சு, என் சிறையிருப்பு அப்பதான் மாத்துவார் கர்த்தர். இவனை
என்ன செஞ்சிட்ட, கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இன்னும் நம்ம பாஷையில் சொன்னா தூப்பி விட்டது. தூ இவனா எனக்குள்ள இருந்திருக்கிறான் சண்டால பையன், தூ அப்படின்னு தூப்பி விட்டாரு. இவனை வச்சுக்கிட்டா நான் இருந்தேன், கன்றாவி கன்றாவி இப்போதான் எனக்கு நல்லா இருக்கு, டைரியா வராம இருக்கு எனக்கு, என்னமோ உள்ள இருக்கானே எவன்டாவன் துப்பி வச்சு. அப்பதான் அவனுக்கு விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு அநேகருடைய சிறையிருப்பு மாறணும்னா கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். என் சப்ஜெக்டே போச்சு, வேற சப்ஜெக்டுக்குள்ள இறங்கிட்டேன். கிருபை என்ன செய்யணுமா? கிருபையை பற்றி கொள்ளணும்னா பொய்யான மாயை மறக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய நன்மையை விரும்பாதவர்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்கத்தான் செய்யறாங்க. பக்கத்தில் இருக்கிறாங்களோ தூரமா இருக்கிறாங்களோ எங்கேயோ ஒரு ஆளு ஏற்கனவே பிறந்தாச்சு, ஸ்தோத்திரம், இருக்கு, வளர்ந்தாச்சு. இனி பிறக்க போகிறவர்கள் இல்லை, ஸ்தோத்திரம். இனி பிறக்க போகிறவர்கள் உங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியாது, தொல்லையே கிடையாது. ஆமென். உண்டுதான், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்ன அர்த்தம்? என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார், போதும்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த கிருபையில தான் இன்னால் வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். ஆகவே பரிசுத்தவான்கள் நாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர்கள் கண்டு சந்தோஷப்பட வேணும். உறுதியா இருக்கக்கூடிய குடும்பம்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். இந்த குடும்பமா ஆட்டே சக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி வரணும். அதுக்கு ஒப்பு கொடுத்துடணும். எங்களை குறித்து பரிசுத்தவான்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பவுல் சொல்லும் பொழுது, பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், நீ பரிசுத்தவான்களுக்கு நீ செய்கிற ஆறுதல் எவ்வளவு நல்லா இருக்கு. பிலமோனுக்கு எழுதி வாசித்து முடிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அது எங்க இருக்குன்னு தேடி தேட வேண்டியிருக்கா? செவன் சகோதரன் ஏழாவது வசனம் பாருங்க. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அன்யோன்யம், கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். நீங்க கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். நீங்க எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்? வாய திறந்து சொல்லுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்? யாருக்கு பயன்படணும்? என் சுகம் யாருக்கு வேணும்? என் பணம் யாருக்கு வேணும் சொல்லுங்க ஐயா. அந்த கழுதை யாருக்கு வேணும்? இயேசுக்கு வேணும். இருவழி சந்தில ஒரு கழுதை காண்பாய் போய் அதை விட்டு கழட்டிட்டுவான்னு சொன்னார்ல, அவுத்துட்டுவான்னு. அவன் கேட்பான், யாருக்கு வேணும்னா? எங்க எஜமானுக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும். தந்துடுவான், பயப்படாத போ. அந்த கழுதை யாருக்கு வேணும்? என்னுடைய ஆஸ்தி யாருக்கு வேணும்? அந்தஸ்து யாருக்கு வேணும்? படிப்பு யாருக்கு வேணும்? இதெல்லாம் இயேசு என்னுடைய